हेलो फ्रेंड्स इनकी नम्मलोड कुकिंग चैनल मटन दम बिरयानी एप्डी सेयरदन पाकपोरो मटन दम बिरयानी वडी बिरयानी सोल्वांगा इदु वंदु नम्म कल्याणत्तुल साप्ट्रुकुलम बिरयानी अंदमारी दा नम्म वंदु इप्प सेयपोरो अदे टेस्ट्ल दा सेयपोरो इंद मटन बिरयानी इदुक्कु वंदु तेवैन पोरुट्कल वंदु नम्म एन्नन्नु पात्तुक्कलाम मटन बिरयानी सेयरदुक्काग நாங்க வந்து 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வெச்சிருக்கேன். அப்புறம் 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீளவாக்குல கட் பண்ணிக்கங்க. பிரியாணி செய்யிறதுக்கு இந்த மாதிரி நீளமா தான் கட் பண்ணனும். 200 கிராம் தக்காளி, அரை கட்டு புதினா, அரை கட்டு கொத்தமல்லி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் chili பவுடர், 200 ml தயிர், 200 ml रिफाइंड ऑयल தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 லவங்கம், 10 ஏலக்காய், 2 அன்னாசி பூ, 2 பட்டை, 100 கிராம் இஞ்சோ, 50 கிராம் பூண்டோ நான் வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் உப்பு. 1 கிலோ வந்து நாங்க வந்து யூனிட்டி ரைஸ் தான் வாங்கி இருக்கோம், பாஸ்மதி ரைஸ். இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதே சாதத்துக்கு வந்து அரிசியும் வந்து நல்லா ஊற போட்டுறலாம். முதல்ல மட்டன் வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்காக நான் வந்து குக்கர்ல மட்டனை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துறேன். இதுலயே வந்து நமக்கு மட்டன் வந்து உப்பு காரலாம் இருக்கணும் இல்லையா, அதனால நாம இதல வந்து உப்பு சேர்த்துற போறோம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்காக ரெட் chili பவுடர் எடுத்து வச்சிரலாம். அதல இருந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இதல வந்து மட்டன்ல சேர்த்துக்க போறேன். அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம் மட்டனை. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் வந்து ஒரு 200 ml அளவுக்கு நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு தான் இது. நாங்கள் வந்து இது ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது வேணால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க, அதில் போயிட்டு பார்த்துங்க. இது வந்து பிரியாணிக்காக நான் அரிசி வேக வைக்கிறதுக்காக முதல்ல இல்லை தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்னும் வேலை வந்து நல்லா சுலபமாக இருக்கும். நாங்கள் பிரியாணி இதில் தான் செய்ய போகிறோம். இதை தண்ணி கொதிச்சிரும். இதை எடுத்து நான் கேஸுக்கு மாற்றிட்டு அதில் அரிசி வேக வைக்க போகிறேன். இப்போ எங்கள் ஊரில்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் விறகடுப்பில் தான் வந்து பிரியாணி செய்வோம். அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி அடுப்பு வாங்கி நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கோம். இங்கே வந்து விறகடுப்பு வச்சு நாங்கள் செய்ய முடியாது. அதுக்காக தான் இந்த அடுப்பு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கிறதுனால நாங்கள் வீட்லேயே இந்த விறகு வச்சு வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த விறகடுப்பில் தான் இப்போ பிரியாணிக்கான பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு 200 ml அளவுக்கு நான் வந்து இப்போ குண்டா அந்த பாத்திரம் காஞ்சிருச்சுல, 200 ml அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நம்ம வந்து விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்ற பிரியாணியோட டேஸ்டே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். நம்ம வந்து கேஸில் செய்கிறோம், அதை விட விறகடுப்பில் செஞ்சு பாருங்களேன், அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கல்யாணத்துலாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பாத்திரம் வச்சு நல்லா பெரிய பெரிய கட்டையை வச்சு விறகடுப்பில் செய்கிறதுனால அந்த பிரியாணியோட டேஸ்ட்டுன்னு வேறு மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சால் வரமாட்டேதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அடுப்பு வாங்கி வச்சு வீட்டில் செய்யலாம். இல்லை ஊருக்கு போனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க நீங்களும். மூடிலாம் கட் பண்ணாத மட்டும் கட் எல்லாம் வேலையும் பண்ணி இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போயே நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல வெங்காயம், அதையும் இப்போ வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். எண்ணெய்
வெங்காயத்து போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, இல்லைனா வந்து நமக்கு மேலே வந்து எண்ணெய் வந்து மேலே பட்டுட்டு கொப்பளம் கிளம்பிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும் ஸ்டார்டிங்கில் வெங்காயம் போடும்போது. இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம நல்லா வந்து ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வதங்கி விட்டுறோம் நம்ம. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா பாதி அதத்துக்கு வதங்கிருச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்தோம்னா இந்த புதினாவோட ஃப்ளேவரும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நமக்கு வந்து அந்த பிரியாணி எண்டு வரைக்கும் அது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த அரோமா நல்லா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போவே நம்ம வந்து வெங்காயத்துலேயே வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வதக்கும்போது நீங்கள் பிரியாணி செய்யும்போதே உங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிறது நம்ம நல்லா தெரியும். நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா வரும். இப்போ நல்லா நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க, அப்போ தான் பிரியாணி வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்படியே இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்ந்து வதங்கும்போது அதோட அருமை நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துற போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்தோம்னா நமக்கு வந்து கலர் பவுடர் எதுவும் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க தேவை கிடையாது. இதோட கலரே நல்லா அந்த எண்ணெயெலாம் போயிட்டு ஒரு ரெட்டு கலராக வரும் பாருங்கள். அந்த பிரியாணிக்கான கலர் இப்போயும் நமக்கு கிடச்சிரும். அதனால் நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் நம்ம வந்து பிரியாணிக்கு சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு சிலர் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நீங்களும் வந்து முடிஞ்சளவு வந்து ஃபுட் கலர் சேர்க்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெட்டிஷாக இருக்குது பாருங்களேன், பார்க்கும்போதே நல்லா தெரியும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் சேர்க்கலை, ஏன்னா வெங்காயம் வதங்கினதும் ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி சேர்த்தோம்னா நமக்கு வந்து அந்த இந்த பாத்திரம் வந்து அனல் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நாம் வந்து தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு என்ன மெயின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ்க்கு வந்து நம்ம பிரியாணிக்கு 100 கிராம் இஞ்சும் 50 கிராம் பூண்டாக தான் சேர்க்கணும். ஒரே அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது. அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து சேர்த்துக்குங்க. இஞ்சி வந்து 100 கிராமும், அதில் பாதி பூண்டு, இது ரெண்டுகிட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கோங்க பிரியாணிக்குன்னு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சில், இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து அடி பிடிக்காது, மசாலா வந்து அடி பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நல்லா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
பிஞ்சு பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் நமக்கு பாருங்களேன், நல்லா தெரியுதா? நம்ம வந்து பிரியாணிக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்க போகிறோம். பிரியாணியில் வந்து கொஞ்சம் ஒரு கல் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் அந்த பிரியாணிக்கான கரெக்டான டேஸ்ட் வரும் உப்பு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து நான் வந்து தண்ணி தனியாக வச்சுருக்கேன், அதுலேருந்து மட்டன் எடுத்து இப்போது வந்து பிரியாணிக்கு சேர்த்தாச்சு. இந்த குண்டானில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவில் சேர்த்து. நான் வந்து நம்ம எதில் வந்து அரிசி அலக்குறோமோ இப்போ ஒன்றுக்கு ஒன்று தான் வந்து நம்ம இந்த தம் பிரியாணிக்கு வந்து தண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த அரிசியை வந்து பாதி வந்து வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து எதில் நீங்கள் அலக்குறீங்களோ அதில் வந்து ஒன்று தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 வருதுன்னா நீங்கள் அலக்குறது 2 தண்ணி வச்சுக்கோங்க, 4 வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து இப்போ குக்கரில் செய்யும்போது என்ன செய்வோம், குக்கர்லேயோ இல்லை வந்து தம் பிரியாணி இல்லாமல் அப்படியே நம்ம செய்கிறோன்னா 1:2 தானே நம்ம தண்ணி வச்சு வைப்போம், அந்த மாதிரி இதுக்கு செய்ய தேவையில்ல, 1:1 வைங்க. இப்போ வந்து நான் தண்ணி அளந்து தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா மசாலாலேருந்து. இப்போ நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து இந்த மசாலாவில் வந்து சேர்த்துடலாம். மசாலாவில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கான நேரம். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாச்சு கொதிக்கிட்டேன். நல்லா கொதிச்சிங்கன்னா இன்னும் அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த மட்டனில் இறங்கி இன்னும் நம்மளுக்கு மட்டன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் பொழுது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண, முதல்ல வந்து அந்த விறகடுப்பில் தண்ணி சுட வச்சேன் இல்லையா, அதை எடுத்து நான் இப்போ உள்ளே வந்து கேஸில் வச்சிட்டேன். வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து 1 கிராம்பு ஏலக்காய் அது போட்டுரு போகிறோம். போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2-3 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணியில் வந்து எண்ணெயை வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இதில் வந்து நம்ம 1 கிராம் ஏலக்காய் லவங்கம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த அரிசியோடு சேர்ந்து வேகும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து மசாலா வந்து இன்னும் நல்லா இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மசாலாவை இதுலேயும் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் பிரியாணிக்கு அரிசி வேக வைக்கிறீங்கன்னா உப்பு எண்ணெய் இந்த மசாலா போட்டுக்குங்க. இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு வந்து இதுலேயும் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து 1/2 hour முன்னாடி ஊற வச்சாச்சு, அதை எடுத்து இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இல்லையா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா 1/2 அளவுக்கு வெந்தால் போதும். அரிசி வந்து வெந்தா மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து உடஞ்சா உடையாது, அழுத்தினா போதும் கொஞ்சம் அந்த ஒரு பக்குவமாக இருக்கு. நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வந்து வெளியில் அந்த மசாலா பிரியாணிக்கான அந்த மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதி வந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. அரிசி வந்து இப்போ வெந்துருச்சு, நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 உடையும், இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நாம் வந்து இந்த சாதத்தை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டி வச்சு இந்த தண்ணியெல்லாம் இருத்துடலாம். இந்த மாதிரி 1 ஜல்லடை மாதிரி வச்சுக்கோங்க வடிகட்டி. அதில் வந்து இந்த தண்ணியெலாம் வடிச்சுட்டு நாம் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மசாலா கொதிச்சிட்ருக்கல இப்போ வந்து இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நமக்கு.
நமக்கு வந்து அரிசியும் நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த பிரியாணிக்கான மசாலா தண்ணி இருக்குல்ல, இது கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வேக வச்ச அந்த ரைஸை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் உப்பு பார்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் இதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து கரெக்டாக அந்த பக்குவம் வரும். இல்லைன்னா நமக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரியாணி சாப்பிட பிடிக்காது இல்லையா. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நாம் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி இருக்கணும் பிரியாணிக்கு. அது மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னா என்ன பண்ணுங்கள், நம்ம ஏற்கனவே அரிசி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து இதில் கீ போடுவாங்க, நாங்கள் வந்து போட மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்குங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம் இல்லையா, இப்போ வந்து தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அரிசி மூழ்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து தண்ணி இருக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு சாதம் வேகிறதுக்கு. ஒரு வாட்டி நல்லா லெவல் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அரிசி மேலே வந்து தண்ணி உள்ளே இருக்குன்னா சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா, உங்களுக்கு அந்த அனல் சரியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி உள்ளே தான் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 100 ml அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். நல்லா இது லெவல் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்க்கலையேன்னு கேட்பீங்க. இதுக்கு நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்ல, அதெல்லாம் ஒரு கரெக்டான அளவு போட்டோம்னா நமக்கு வந்து பிரியாணி மசாலா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லை உங்களுக்கு பிரியாணி மசாலா சேர்த்தா தான் உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, அது உங்களோட விருப்பம். நாங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்க்காம தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னல, அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மூழ்கிற அளவுக்காக நான் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 100 ml அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உள்ளே போயிடுச்சுல, மேலே வந்து அந்த தண்ணி நல்லா தெரியுது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். நான் வந்து எப்படி தம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படியே கூட வந்து கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடும் பிரியாணி. இப்போ வந்து இதில் வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து தம் எப்படி போட்டிருக்கேன்னா, அடியில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் தாவாக தான் வச்சுருக்கேன். அது கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பிரியாணி அந்த பாத்திரத்தை வச்சிட்ருக்கேன். நமக்கு வந்து மூடி வந்து க்ளோஸ் பண்ணும்பொழுது ஒழுங்காக க்ளோஸ் ஆகலைன்னா வெளியில் அந்த காற்றுலாம் வந்து தான் பிரியாணி வந்து வேகிறதுக்கு நேரம் எடுத்துக்கும். அதனால் கோதுமை மாவு நான் பிசைஞ்சிட்டு மூடிக்கு வந்து மூடியை கவுத்து போட்டுட்டு பேக் சைடில் அந்த சைடில் வந்து கோதுமை மாவு வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி தம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாக்கோல் அந்த நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு நம்ம அடுப்பில் செய்கிற நெருப்பு இருக்கும், அது கூட வச்சு நீங்கள் தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எங்களுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மெதுவாக அந்த ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அவ்வளவுதான், ஆவி பறக்க பறக்க நம்மளுக்கு வந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்பொழுது அந்த ரைஸ்லாம் நல்லா எவ்வளோ சூப்பராக மலர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு வந்து தண்ணி அளவு இன்னும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரியாணி. இதை வந்து நீங்கள்
உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்தில் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. இந்த பிரியாணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கலரும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. நம்மளோட பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கவும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் பிரியாணிக்கு என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, முட்டை, அப்புறம் வெங்காய பச்சடி வச்சுருக்கோம். இதை நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள் நம்மளோட பிரியாணி சுட சுட நல்லா ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.